இந்தியாவிலே பல மாநிலங்களில் பல அரசியல் கட்சிகள் கூட்டணி ஏற்படுத்தி இருந்தாலும் கூட இன்றைக்கு மத சார்பின்மையை முதன்மையாக வைத்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திலே ஏற்படுத்தியிருக்கின்ற கூட்டணி என்பது கொள்கைக்கான பூற்றணி மட்டுமல்ல, இந்திய மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு கூட்டணி. அது மட்டுமல்ல, இந்த கூட்டணியின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவரும் கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுவதில் முதன்மையாக இருப்போம். தவறு செய்தவர்கள் ஒரு சிலர் தம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்களானாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதிபடி கூறியிருப்பது இவருடைய பெருமையை, ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை இன்னும் மிகப்பெரிய அளவிலே உயர்த்துகிறது என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது. எப்படி முதல்வராக பதவியேற்று ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் இந்த தமிழக மக்களுக்கு நல்ல ஆட்சியினை தந்து கொண்டிருக்கின்றாரோ, தமிழர்களுக்கு ஒரு காவலனாக பெரியாருக்கு பிறகு, காமராஜருக்கு பிறகு, அண்ணாவிற்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு இந்த தமிழக மக்களுடைய ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கின்ற நம்முடைய அருமை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று தந்த அறிக்கையின் மூலம் இமாலய அளவிற்கு உயர்ந்திருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவருடைய இந்த நடவடிக்கை என்பது மிக பெரிய மனதோடு மட்டுமல்ல, தன்னுடைய கட்சியிலே கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்பதிலும் அவர் உறுதியாக இருக்கின்றார் என்பதை இது மிக தெளிவாக காட்டுகின்றது. நடந்து முடிந்த கவுன்சிலர், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி உறுப்பினர்கள் தேர்தலில், போன வாரம் நடந்த அந்த தேர்தலிலே சில தவறுகள் நடந்திருக்கலாம், ஆனால் அதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற வகையில், அதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கின்ற வகையில் நேற்று அவர் வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிக்கையை நான் உளமார வாழ்த்துகின்றேன். நான் அவர் மீது அன்பு வைத்திருக்கின்றேன் என்று சொல்வதை விட நான் அவர் மீது மிகுந்த மரியாதையை இப்போது வைத்திருக்கின்றேன் என்பதிலே சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகின்றேன். மத்திய அரசு தமிழக மாணவர்களுக்கு சரியான உரிமைகளை, சீக்கிரம் அங்கிருந்து வருவதற்கான வேலைகளை மத்திய அரசு செய்யாமல் வட இந்திய மாணவர்களுக்கு முன்னுரிமை தருகின்றார்கள் என்ற காரணத்தால் தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் நாலு திராவிட முன்னேற்ற கழக மூத்த தலைவர்களை உக்ரைனுக்கு அனுப்பியிருக்கின்றார், பக்கத்து நாடுகளுக்கு அனுப்பியிருக்கின்றார். கண்டிப்பாக, ஏனென்றால் இந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கட்சியினர் தவறாக நடக்கக்கூடாது என்பதற்காக சில நடவடிக்கைகளை ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார். இந்த அறிக்கைக்கு பிறகு நேற்று இரவே ரெண்டு மாவட்ட செயலாளர்களையும் நீக்கியிருக்கின்றார். ஆகவே இந்த அறிக்கைக்கு கண்டிப்பாக அதன்படி அவர்கள் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக உண்டு. இளைஞர்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எப்படி இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வாக்குரிமை உரிமை தந்திருக்கின்றார்களோ, அதேபோல் காங்கிரஸை பொறுத்தவரையிலும் நாங்களும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் முன்னுரிமை தந்திருக்கின்றோம். அது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, மாநகராட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுக்கு, திறமையான இளைஞர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு தந்திருக்கின்றோம்.